ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் லேர்னிங்கில் 5 இடியம்ஸ் கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடி இடியம்ஸ். இது ஏன் வந்து பாடி இடியம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸோடு ரிலேட் ஆகியிருக்கும் இந்த இடியம்ஸ் எல்லாமே. அதனால தான் வந்து இதை பாடி இடியம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கோல்ட் ஃபீட். கோல்ட் ஃபீட் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, ரொம்ப நர்வஸாக இருப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒரு இன்டர்வியூக்கு போகிற முன்னாடி இல்லை இந்த இன்டர்வியூ டைமில் அந்த பேனலில் உட்காந்துருக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து அந்த நர்வஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு திடீர்னு யார்கிட்டையா வந்து பேசும்போது ஒரு நர்வஸ் இருக்கும்ல, ஒரு நடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கோல்ட் ஃபீட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இடியம்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிறது மாத்திரம் இல்லாமல் டெய்லி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண பண்ண தான் வந்து அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். I hope he doesn't get cold feet before the performance. நான் வந்து என்ன நம்புகிறேன், பெர்ஃபார்மன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நிச்சயமாக ஒரு நர்வஸ் இருக்காது அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட், ஆல் இயர்ஸ். ஆல் இயர்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, ஃபுல்லாக பயங்கர கான்சன்ட்ரேஷனோட ஃபுல்லாக நான் லிசன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா, ஆல் இயர்ஸ் அப்படின்ற இந்த இடியம்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டெல் மீ யுவர் ஸ்டோரி, ஐ ஆம் ஆல் இயர்ஸ் நவ். நான் இப்போ வந்து என்ன பண்ணுவேன், ஃபுல்லாக நான் உங்களுக்கு லிசன் பண்ணுவேன். ஸோ உன் ஸ்டோரியை நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட், காஸ்ட் அண்ட் ஆம் அண்ட் அ லெக். காஸ்ட் அண்ட் ஆம் அண்ட் அ லெக் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ், அதாவது ரொம்ப விலை உயர்ந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிற இடங்களில் வந்து நாம் என்னென்னு சொல்லலாம், காஸ்ட் அண்ட் ஆம் அண்ட் அ லெக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். த ஷூட் காஸ்ட் ஹர் ஆன் ஆம் அண்ட் அ லெக் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ த ஷூட் காஸ்ட் ஹர் ஆன் ஆம் அண்ட் அ லெக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், பேட் ஆன் த பேக். இது வந்து நம்ம நிறைய இடங்களில் நம்ம கேட்டிருப்போம். பேட் ஆன் த பேக் அப்படின்னா வந்துட்டு நம்மளே நம்மளுக்கு தோல் தட்டிக்குவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, பேட் ஆன் த பேக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறது, உங்களை வந்து ஒரு பாராட்டு மாதிரி நீங்களே பாராட்டிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம பேட் ஆன் த பேக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ டிசர்வ் எ பேட் ஆன் த பேக் ஆஃப்டர் ஆல் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க் டுடே. ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி நம்ம பண்ணியிருப்போம்ல, ஸோ அதுக்கப்புறமா ஐ டிசர்வ் எ பேட் ஆன் த பேக், நான் வந்து தோல் தட்டிக்கிட்டேன் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், ஸ்கின் ஆஃப் மை டீத். இது வந்து என்னது அப்படின்னா, நம்மளோட எனாமல், நம்மளோட எகிறு இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதில் வந்துட்டு அந்த டீத் அப்படின்றது எவ்வளோ ஒரு குட்டியான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ஆஃப் மை டீத் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகேங்களா. மை ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் ஒன்லி எ ஸ்கின் ஆஃப் மை டீத். என்னோடய ஷேர் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து என்னோடய ஷேர் அப்படின்றது வந்து என்னது, ரொம்பவே சின்ன ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான இடங்களில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கின் ஆஃப் மை டீத் அப்படின்ற இந்த ஐடியமே யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் ஸோ இன்றைக்கி நீங்கள் 5 ஐடியம்ஸ் புதுசாக கற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை உங்களோட டெய்லி சென்டென்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ண பண்ண தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.